எனது கணவரால் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் போதைப் பொருளை உபயோகிப்பவர். அவர் போதைப் பொருள் பயன்படுத்துவதன் காரணமாக என் மீது சந்தேகப்படுகிறார். எனக்கு 11 மாத குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்த குழந்தை அவரது குழந்தை இல்லை என்று கூறி என் கணவர் என்னை அடிக்கிறார். உண்மையை சொல்ல போனால் நான் மனதளவில் ஓய்ந்து போயிருக்கிறேன். நான் கழுபோவில் வைத்தியசாலையில் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இலங்கையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்று வரும்போது பெண்கள் அவர்களது சொந்த வீட்டிலேயே என்ன மாதிரியான ஆபத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நெருங்கிய உறவால் ஏற்படும் வன்முறை என்பது உடல், பாலியல் மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகங்கள், தற்போதைய அல்லது முன்னாள் திருமணமான அல்லது திருமணமாகாத துணையால் நடத்தப்படும் வன்முறையாகும். இலங்கையின் குடும்ப கலாச்சாரத்தில் அதிகரித்து வரும் மது மற்றும் போதைப் பொருள் பாவனை மட்டுமல்லாது வேலையின்மையுடன் கூடிய மோசமான சமூக பொருளாதார நிலைமை நெருங்கிய உறவால் ஏற்படும் வன்முறையின் அதிர்வெண்ணை அதிகரித்துள்ளது. 2019 முதல் 2021 வரை மேற்கொண்ட ஆய்வில் கோவிட் காலத்திலும் அதன் முன்னும் கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலை மற்றும் கல்லணி போலீஸில் பல முறைப்பாடுகளை செய்த போதிலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் துஷ்பிரயோகம் பல வருடங்களாக தொடர்ந்து வருகின்றது. அந்த ஆய்வில் பாதிக்கப்பட்டவர்களில் 19% பேர் போலீஸ் துறைக்கு அளிக்கப்பட்ட புகார்களை பொருட்படுத்தாமல் 6 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து துஷ்பிரயோகத்தை அனுபவித்தவர்கள் ஆவர். இலங்கையில் வன்முறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு இந்த பாரபட்சமான சட்டங்களும் தனது தவறான சட்ட அமைப்புகளும் பாதகமாக உள்ளது. உதாரணமாக பலாத்கார வழக்குகள் நடந்துள்ளன. மேலும் வழக்குகள் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை இழுத்தடிக்கப்பட்டன. இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் இல்லை. எனவே செயற்திறனை பொறுத்தவரை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் உண்மையில் கூற மாட்டேன். போலீஸ் துறை பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்காக சிறப்பு அல்லது பிரத்யேக உதவி மையங்கள் அமைந்திருந்தாலும் பெண்கள் தங்கள் துஷ்பிரயோகங்களை பகிர்ந்து கொள்வதில் அல்லது புகார் அளிப்பதில் உண்மையில் வசதியாக இல்லை என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. மற்ற தெற்காசிய நாடுகளுடன் இலங்கையில் நெருங்கிய உறவால் ஏற்படும் வன்முறைகளை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? UNFPA-வினால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி 2000 முதல் 2020 வரை இலங்கையை விட ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறை அதிகம் இருந்தது. பூட்டான், மாலைத்தீவு, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இலங்கையை விட குறைவான நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறை இருந்தது. இலங்கையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் உண்மையில் உலகின் பல பகுதிகளில் உள்ள அதே மூல காரணங்களால் ஏற்படுவதாக நான் நினைக்கிறேன். முதலாவது, பாலின அடிப்படையிலான வன்முறை ஆணாதிக்கத்தால் வேரூன்றியது மற்றும் பல கலாச்சார நம்பிக்கைகளில் வேரூன்றியுள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள அடிப்படை நம்பிக்கை பெண்கள் ஆண்களுக்கு அடிபணிந்தவர்கள் மற்றும் பெண்களை கட்டுப்படுத்த முடியும் மற்றும் ஆண்களால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். ஆனால் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் நிதி சிக்கல்கள் போன்ற பல காரணங்கள் உள்ளன. நிதி நெருக்கடி அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும் குடும்ப சூழலில் பெண்கள் அதிக வன்முறையை அனுபவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இலங்கையின் அதிகாரிகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான தீர்வுகளை உருவாக்க என்ன செய்திருக்கிறார்கள்? நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு தங்குமிடங்கள் மற்றும் ஆலோசனை சேவைகளை ஏற்பாடு செய்வதற்கும் இலங்கையின் குடும்ப சுகாதார பணியகத்தால் மிதுரு பியச என்ற கருத்தாக்கம் கிட்டத்தட்ட அனைத்து முக்கியமான மருத்துவமனைகளிலும் உருவாக்கப்பட்டது. எவ்வாறாயினும் உளவியல் ஆதரவு இருந்த போதிலும் பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் துறையிடம் வன்முறையை புகார் கொடுக்க தயங்குகிறார்கள் என்ற உண்மையை இந்த கருத்தாக்கம் கவனிக்க தவறிவிட்டது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் திருமண வாழ்க்கையில் நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறை ஒரு விதிமுறை என்று நினைக்கிறார்கள். மேலும் சமூக இழிவு மற்றும் தீர்ப்பு காரணமாக அவர்கள் புகார் கொடுப்பதை தவிர்க்கிறார்கள். இலங்கை பெண்கள் பொதுவாக நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறையை எவரிடமும் வெளிப்படுத்துவதில்லை. சில சமயங்களில் 10 வருடங்கள் வரை அந்த தவறான உறவுகளில் தொடர்ந்தும் வாழ்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க இப்போது மிதுரு பியச ஹாட்லைன் சேவையை உருவாக்கியுள்ளது. 0702-611-111 என்ற எண்ணுக்கு பெண்கள் தொடர்பு கொண்டு தாங்கள் அனுபவிக்கும் வன்முறைகளை புகார் கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், வன்முறையை தடுக்க என்னை போல் அமைதியாக இருக்காதீர்கள். இந்த பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு மனதளவில் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்படி இருக்காதீர்கள், எங்களுக்கான உதவி இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டாம். நம் அனைவராலும் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. நமது அரசாங்கம், ஐக்கிய நாடுகள் அமைப்பு, அரசு சார்பற்ற அமைப்பு மற்றும் நமது சமூகத்தின் விருப்பத்தின் மூலம் நம் பெண்கள் அனைவருக்கும் வீட்டில் பாதுகாப்பான சமூக இடத்தை பெறுவதற்கு உண்மையில் என்ன தேவை? நமது கலாச்சார நம்பிக்கைகளை பகுப்பாய்வு செய்து மாற்றுவதில் நம் சமூகத்தில் பெண்கள் யார்?
நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறைக்கு தீர்வு அவர்கள் வீட்டில் ஒருவரை ஒருவர் மதிப்பதை உறுதி செய்வதாகும். எனவே இது சமமான ஒப்பந்த கட்சிகளுடன் சமமான உறவு சம கூட்டாண்மை ஆகும். எனவே ஆரம்பத்தில் இருந்தே மரியாதை கொடுக்க தொடங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தை பருவத்திலிருந்தே மனப்பான்மை மாற்றம் நீங்கள் திருமணத்திற்கு நுழைவதற்கு முன்பு மற்றும் இன்னொரு நபரை மதிக்க வேண்டும் என்பதன் அனைவரின் கலாச்சாரமாகவும் நடைமுறையாகவும் இருக்க வேண்டும். ஒரு மரியாதையான சூழலை உருவாக்குவது மற்றும் ஒரு மனிதனை ஒரு கூட்டுறவில் மதிக்க வேண்டும் என்பதை குழந்தை பருவத்திலிருந்தே கற்பிக்க வேண்டும். எனவே உங்கள் துணையின் மதிப்பை நீங்கள் அறிந்து அந்த நபரை மதித்து நடந்தால் நெருக்கமான உறவால் ஏற்படும் வன்முறையை ஒழிக்க முடியும் என்று நினைக்கிறேன்.